அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான என்னுடைய ஷேக் நாயகம் ஷுஹூதிஷா ஃபைசி சர்க்கார் அவர்கள் ரமதானுடைய பயானிலே கூறினார்கள், நாம் இவ்வுலகில் வாழும் பொழுது எந்த அளவு நம்முடைய தொடர்பை அல்லாஹுடன் ஆக்கிக் கொள்கிறோமோ, அகக்கண்களால் எந்த அளவு நாம் அல்லாஹுவை பார்க்கிறோமோ, அந்த அளவு மட்டும்தான் நாளை மறுமையில் அல்லாஹுடன் நம்முடைய தொடர்பு ஆகியிருக்கும். அந்த அளவு மட்டுமே அவனுடைய புனித மிகுந்த சந்திப்பை லிகாவை அல்லாஹ் நமக்கு காட்டுவான். நாளை மறுமையில் சிலருக்கு தன்னுடைய லிகாவை வெறும் ஒரு நிமிடம் காட்டுவான், பின்பு திரையிட்டுக் கொள்வான். சிலருக்கு வெறும் 5 நிமிடங்கள் காட்டுவான், பின்பு திரையிட்டுக் கொள்வான். சிலருக்கு வெறும் 1 மணி நேரங்கள் தன்னுடைய புனித மிகுந்த சந்திப்பை காட்டுவான், பின்பு திரையிட்டுக் கொள்வான். சிலருக்கு அரை நாட்கள் காட்டுவான், பின்பு திரையிட்டுக் கொள்வான். சிலருக்கு ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரமும் காட்டுவான். அந்த இன்பம் நிரந்தரமாக நிரந்தரமாக அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய அந்த லிகாவை சந்திப்பை அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அங்கமும் அணுவும் பார்த்து ரசித்து கொண்டே இருக்கும். அந்த இன்பம் அவர்களுக்கு நிரந்தரமாக நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, அது இந்த உலகிலே நாம் எப்படி வாழ்கிறோமோ, எந்த அளவு அகக்கண்களால் அல்லாஹுவை பார்க்கிறோமோ, அதை வைத்துதான் நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவனுடைய புனித மிகுந்த லிகாவை சந்திப்பை நமக்கு காட்டுவான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ஒமன் கான ஃபி ஹாதிஹி ஆமா வஹுவ ஃபில் ஆஹிரதி ஆமா. யார் இந்த உலகில் வாழும் பொழுது அகக்கண் குருடர்களாக வாழ்கிறார்களோ, அவர்கள் நாளை மறுமையிலும் அல்லாஹுவை பார்ப்பதற்கு இயலாத சக்தி இல்லாத குருடர்களாகவே எழுப்பப்படுவார்கள். வாதல்லு சபீலா, அவர்கள் பாதையால் மிக மிக வழி கெட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். சிலர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் குருடர்களாக, அல்லாஹுவை பார்ப்பதற்கு சக்தி இல்லாத குருடர்களாக எழுப்புவான், புறக்கண் குருடர்களாக எழுப்புவான். அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், லிம ஹஷர்தனி ஆமா, யா அல்லாஹ், என்னை ஏன் குருடனாக எழுப்பியுள்ளாய், வக்கத்து குந்து பசீரா, நான் துனியாவில் வாழும் பொழுது நன்றாக பார்ப்பதற்கு சக்தியுள்ளவனாக தானே இருந்தேன், வெடிக்கண் பார்க்க தெரிந்தவனாக தானே இருந்தேன் என்று கூறும் பொழுது அல்லாஹ் கூறுவான், அதத்கு ஆயாத்துனா, என்னுடைய அத்தாட்சிகள் உன்னிடத்திலே வந்தது, ஃபனசீதஹா, அதை நீ மறந்து விட்டாய், ஒவ்வொரு தேவைகள் நிறைவேறும் பொழுதும் இந்த தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் என்ற ஞானம் இருந்தும் நீ என்னை பார்க்காமல், நான் தான் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறேன் என்பதை உணராமல் மறந்து விட்டாய், வ கதாலிகல் யௌம துன்ஸா, எனவே இன்றைய நாளும் நீ மறக்கடிக்கப்பட்டாய், நீ மறக்கடிக்கப்பட்டாய் என்று அல்லாஹ் கூறிவிடுவான். நண்பர்களே, இப்பொழுதே நாம் ஷேக் நாயகம் கூறுவார்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இப்பொழுதே சுதாரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த உலகில் எந்த அளவு நம்முடைய தொடர்பை அல்லாஹுடன் ஆக்கிக் கொள்கிறோமோ, எந்த அளவு அகக்கண்களால் நாம் அல்லாஹுவை பார்க்கிறோமோ, அந்த அளவு மட்டும்தான் நாளை மறுமையில் அவனுடைய லிகாவை புனித மிகுந்த சந்திப்பை அல்லாஹ் நமக்கு காட்டுவான். நம்முடைய ஒவ்வொரு தேவைகள் நிறைவேறும் பொழுதும் காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை எத்தனையோ தேவைகள், எத்தனையோ தேவைகள். நண்பர்களே, எந்த ஒரு நொடியாவது எனக்கு எந்த தேவையும் இல்லை, இந்த ஒரு நொடி எனக்கு எந்த விதமான தேவைகளுமே இல்லை என்று நாம் கூற முடியுமா? அல்லாஹ் அக்பர், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான தேவைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த எல்லா தேவைகளையும் அல்லாஹ் மட்டுமே பூர்த்தி செய்கிறான். ஆகவே அந்த தேவைகள் நிறைவேறும் பொழுது, யாரெல்லாம் இந்த தேவையை நீர்தான் பூர்த்தி செய்கிறாய் என்று நாம் பார்க்க வேண்டும். வெளிக்கண்ணில் இந்த சிருஷ்டிகள் தேவைகளை பூர்த்தி செய்வது போல் தெரிந்தாலும், இந்த சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய அந்த உலோகியத்துடைய தன்மை, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ்விற்கு நாம் சொந்தப்படுத்தி நம் உள்ளத்தால் கல்பால் உணர்ந்தோமேயானால், அவர்கள் இந்த துனியாவில் அல்லாஹ்வை பார்த்ததின் காரணமாக நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு தன்னை காட்டுவான். நண்பர்களே, அம்மாவை பார்க்கிறோம், அம்மா அம்மாதான், இலாஹ் இல்லை. தந்தையை பார்க்கிறோம், தந்தை தந்தை தான், ஒரு காலம் அவர்கள் இலாஹ் இல்லை. பணத்தை பார்க்கிறோம், பணம் பணம் தான், ஆனால் அது இலாஹ் இல்லை. மனைவியை பார்க்கிறோம், மனைவி மனைவி தான், ஆனால் இலாஹ் இல்லை. பிள்ளை பிள்ளை தான், ஆனால் இலாஹ் இல்லை. கடை கடை தான், ஆனால் அது இலாஹ் இல்லை. நம்முடைய தேவையை ஒரு காலமும் பூர்த்தி செய்யாது. இந்த துனியா துனியா தான், ஆனால் ஒரு காலமும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் இலாஹாக அதுவில்லை. என்பர்களே, இவை அனைத்திலிருந்தும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா என்று நாம் இந்த தேவைகள் நிறைவேறும் பொழுதும், இந்த சிருஷ்டிகள் எது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக நாம் பார்த்தாலும், இவை அனைத்திலிருந்தும் என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா என்று எந்த தேவைகள் நிறைவேறினாலும், 24 மணி நேரம் நம்முடைய தேவைகள், நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொண்டே தான் இருக்கிறான். ஆகவே 24 மணி நேரமும் நம்முடைய சிந்தனையை அல்லாஹுடன் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தூங்கும் பொழுதும்
யா அல்லா, இந்த தலைவாணியுடைய தோற்றத்தில், இந்த பாயுடைய தோற்றத்தில், இந்த ஃபேனுடைய தோற்றத்தில், இந்த வீட்டுடைய தோற்றத்தில் நீதான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறாய். இன்று நாம் நினைப்போமேயானால் தூங்கக்கூடிய 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ, இந்த தூங்கக்கூடிய முழு நேரமும் நாம் இறைவனுடைய நினைவில் இருந்ததாகவே அல்லாஹ் கணக்கில் வைத்துக் கொள்வான். ஹதீஸில் வருகிறது நண்பர்களே, ஆகவே நாம் அனைவரும் அல்லாஹுவை 24 மணி நேரமும் நினைத்து, அவனை பார்த்து ரசித்து, நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய லிகாவிலே அல்லாஹுவை பார்த்து சந்தித்து சந்தோஷமாக லைத்து வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை ஷேக்குமார்களுடைய நிஸ்பத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பிச்சையாக தந்த அருள் புரிவானாக. இந்த இல்மை, இந்த அகக்கண்களால் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய இந்த உலூஹியத்துடைய இல்மை அல்லாஹ் நமக்கு யார் மூலம் கொடுத்தானோ அந்த ஷேக் நாயத்துடைய தரஜாக்களை எல்லாம் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. மேலும் அவர்களை நீண்ட நடைய காலங்கள் உடல் ஆஃபியத் சலாமத்துடன் அவனுடைய வுஜூதில் அல்லாஹ் அவர்களை காட்டிக்கொண்டே இருப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.